வெல்கம் டு கிரேசிடம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய பல்வேறு மக்களால் பல்வேறு வகையான உணவுகள் சாப்பிடப்பட்டு வருது. அது எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் இந்த மக்களால் ரொம்பவே வித்தியாசமான சில உணவுப் பொருட்கள் உலக அளவில் சாப்பிடப்பட்டு வருது. அப்படிப்பட்ட சில வித்தியாசமான உணவு வகைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணணுன்னு நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க. ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. பேக் பேக் பிலிப்பைன்ஸ். பிலிப்பைன்ஸ் நாட்டோட தலைநகரம் தான் மணிலா. வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே பார்ஷான ஒரு சிட்டியாக இருக்க இதுக்கு இன்னொரு முகமும் இருக்குது. அதுதான் இந்த நகரத்தோட கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய ஏழை மக்களோட நிலை. ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்க இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான் பேக் பேக். பேக் பேக்ன்றது மாமிசத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு உணவு வகை தான். ஆனால் இந்த மாமிசம் எங்கிருந்து வருதுன்றதுல தான் இருக்குது விஷயமே. இதில் பயன்படுத்தக்கூடிய மாமிசம் கடையிலிருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பயன்படுத்தப்படுற மாமிசம் எல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலாக எந்த ஒரு மீட்டை இதில் பயன்படுத்துகிறாங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் பல்வேறு ஹோட்டல்ஸ்லேயும் கஸ்டமர் சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டு போன உணவை தூக்கி குப்பையில் போடுவாங்க இல்லையா, அதில் மீந்து போயிருக்க கறியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை தனியாக கிளீன் பண்ணி அதை வச்சு செய்யக்கூடிய ஒரு உணவு வகை தான் இந்த பேக் பேக். கேட்கவே ஒரு மாதிரியா இருக்குல்ல, ஆனா மணிலா நகரத்தோட இந்த பகுதியில இந்த உணவு வகை ரொம்பவே ஃபேமஸான ஒரு உணவுன்னு சொல்றாங்க. ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற உணவு வகைகள்னு மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாம் தேதி ஆயிடுச்சுன்னு சொல்லி தூக்கி போடுற ஃப்ரோசன் மீட் ஆகட்டும், பழசாயிடுச்சுன்னு தூக்கி போடுற காய்கறிகளையெல்லாம் கூட வச்சு இந்த பேக் பேக் தயாரிக்கப்படுது. இப்படி தயாரிக்கப்படுற பேக் பேக் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டானா, கண்டிப்பாக கிடையாது தான். பட் ஸ்டில் அங்கே இருக்க மக்களுக்கு இது ஒரு அஃபோர்டபுளான ஆப்ஷனாக இருக்கிறதால பல காலமாக அங்கே இந்த பேக் பேக் சாப்பிடப்பட்டு வருதான். சரி, பேக் பேக்ன்ற இந்த ஒரு உணவு வகை மணிலாவில் வாழக்கூடிய மக்களால் எப்போ இருந்து சாப்பிட ஆரம்பிக்கப்பட்டிருக்கலான்னு பார்க்கும்போது 90களோட இறுதி ஆண்டுகள்லையோ இல்லை 2000களோட ஆரம்ப ஆண்டுகளில் இருந்ததும் இந்த ஒரு உணவு வகையை அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்கலான்ற மாதிரியான ஒரு தகவல் தெரிய வருது. 2003 வெளிவந்த ஒரு டெலிவிஷன் டாக்குமெண்ட்ரிலேயே இந்த பேக் பேக் பற்றின தகவல்களை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கடந்த 20 மேலே இந்த பேக் பேக்ன்ற உணவு வகை மணிலாவில் சாப்பிடப்பட்ட வருதுன்னு சொல்லலாம். யூடியூப் எல்லாம் பெரிய அளவில் வளர்ந்ததுக்கு அப்புறமா சமீப ஆண்டுகளில் இந்த பேக் பேக்ன்ற உணவு வகை உலக அளவில் தெரியக்கூடிய ஒரு உணவு வகையாகவும் மாறி இருக்கு. ஹக்கால் ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்டில் சாப்பிடக்கூடிய ஒரு வினோதமான உணவு தான் இந்த ஹக்கால். இந்த ஹக்கால் எதிலிருந்து தயாரிக்கப்படுதுன்னு பார்க்கும்போது ஒரு வகை சுறாவில் இருந்து தயாரிக்கப்படுது. சுறாக்களை உணவாக பயன்படுத்துவது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் இவங்க எந்த வகையான சுறாவை பயன்படுத்துகிறாங்கன்றது தான் இங்கே விஷயமே. ஏன்னா இதை தயாரிக்க இவங்க பயன்படுத்துறது சாதாரண சுறாவெல்லாம் கிடையாது, கிரீன்லேண்ட் ஷார்க்னு சொல்லப்படக்கூடிய அதிக விஷத்தன்மை கொண்ட ஒரு சுறாவில் இருந்து தான் இப்படிப்பட்ட ஒரு உணவை இவங்க தயாரிச்சுக்கிட்டு வர்றாங்க. முதல்ல ஒரு கிரீன்லேண்ட் ஷார்க்கை பிடிச்சி அதை கண்டங்கண்டமாக வெட்டி அதை ஒரு குறிப்பிட்ட ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு 4-5 உட்படுத்தினதுக்கு பிறகுதான் இந்த ஹக்கால் சேல்ஸுக்கு கொண்டு வரப்படுது. அதுவும் இது கம்மியான ரேட்டுக்கெல்லாம் விற்கப்படுறது கிடையாது. ஐஸ்லாண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நேஷனல் டிஷ்ஷாக பார்க்கப்படுறதால இதை அதிக விலைக்கு தான் அங்க வித்துக்கிட்டு வர்றாங்க. அதுவும் அங்க நடக்கக்கூடிய திருவிழா சமயத்துல இது எல்லாராலையும் சாப்பிடப்படக்கூடிய ஒரு உணவுன்னு சொல்றாங்க. ஐஸ்லாண்ட்ல இருக்கவங்க இதை சாப்பிட்டு பழகி இருந்தாலும் புதுசா இதை சாப்பிடுறவங்களால அதோட ஸ்ட்ராங்கான டேஸ்ட்டை அவ்வளவு சீக்கிரத்துல எடுத்துக்கவே முடியாதான். பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய ஹை லெவல் ஆஃப் அமோனியாவின் காரணமா நிறைய பேர் அதை மூந்து பார்த்துட்டே வேணான்னு வச்சிருக்காங்க. நிறைய பேர் வாயில போட்டு சாப்பிட முடியாம வாந்தி எடுத்தவங்களும் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு உணவை ஐஸ்லாண்ட் மக்கள் சாப்பிட்டுட்டு வர்றாங்க. மேபி பல தலைமுறைகளா அவங்க இதை சாப்பிட்டுட்டு வர்றதால அவங்களால இதை ஈஸியா சாப்பிட முடியுதோ என்னவோ. அண்ட் எக் சூப் லாவோஸ். பொதுவாக ஆசிய நாடுகள்னு எடுத்துக்கிட்டால் குறிப்பிட்ட சில நாடுகளில் பூச்சிகள் ஆரம்பித்து பல்வேறு உயிரினங்களை உணவாக சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. இவங்க வெட்டுக்கிளி, கரப்பாம்பூச்சி, தேள், எட்டுக்கால் பூச்சின்னு பல்வேறு உயிரினங்களை சாப்பிடுவதை நம்மளால் பார்க்க முடியும். சீனா, தாய்லாந்து மாதிரியான நாடுகளில் இதை நம்மளால் சகஜமாக பார்க்க முடியும். அப்படி தாய்லாந்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நாடான லாவோஸ்லேயும் ஒரு விஷயம் ரொம்பவே பிரபலமாக இருக்குது. அப்படி அங்கே என்ன ஃபேமஸாக இருக்குன்னு பார்க்கும்போது ஆண்ட் எக்ஸ், அதாவது எறும்புகளோட முட்டைகள் இங்கே ரொம்பவே ஃபேமஸ் சொல்றாங்க. இதை பயன்படுத்தி சூப் உட்பட நிறையவே உணவுகள் இங்க தயாரிக்கப்படுது. இந்த அளவுக்கு இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு உணவா இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் காய்கறிகளை எப்படி மார்க்கெட்ல போட்டு வித்துட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி லாவோஸ்ல இந்த எறும்பு முட்டைகளை போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இது லாவோஸ்னு மட்டும் இல்லாம தாய்லாந்தோட சில
பகுதிகளிலுமே ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவு வகைன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான முட்டைகள் எங்க இருந்து பெறப்படுதுன்னு பார்க்கும்போது, காடுகளில் மட்டுமே இருக்கக்கூடிய வீவரான்ஸ்னு சொல்லப்படக்கூடிய ஒரு எறும்பினத்தோட முட்டையை தான் இவங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்து அவங்களோட உணவுல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மற்ற பகுதிகளில் சாப்பிடப்படுற உணவுகளை கம்பேர் பண்ணும்போது இது அவ்வளோ ஒன்றும் மோசம் கிடையாது தான். பட் ஸ்டில் இதை புதுசாக பார்க்குற நமக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குன்னு தான் சொல்லணும். காசு மாட்சு இட்டாலி. பொதுவாக இட்டாலியன் குசின் எடுத்துக்கிட்டா சில பொருட்கள் ரொம்பவே காமனா ஆல்மோஸ்ட் எல்லா உணவுகள்லையுமே பயன்படுத்தப்படும். உதாரணத்துக்கு ஆலிவ் ஆயில், பேசில், ஒயின், மஷ்ரூம்னு சில பொருட்களை நாம ஆல்மோஸ்ட் எல்லா வகையான இட்டாலியன் டிஷ்ஷஸ்லையுமே பாத்துற முடியும். அப்படி கிட்டத்தட்ட எல்லா இட்டாலியன் டிஷ்ஷஸ்லையுமே பயன்படுத்தப்படுற ஒரு உணவு வகை தான் சீஸ், அதாவது பாலாடை கட்டி. சீஸை பொறுத்த வரைக்கும் இது பல்வேறு வெரைட்டிஸ்ல இருக்கு. விலை அதிகத்திலையும் நம்மளால சீஸை வாங்க முடியும், அதே மாதிரி விலை கம்மியாக நம்மளால இந்த சீஸை பர்சேஸ் பண்ணிட முடியும். இந்த சீஸ் வெரைட்டில ரொம்பவே வினோதமான ஒரு சீஸ் தான் இந்த காசு மாட்சு. இப்போ இந்த சீஸை இத்தாலி உட்பட பல்வேறு உலக நாடுகள்ல பேன் பண்ணிட்டாலும் இது இல்லீகலா இப்பவும் விற்கப்பட்டு தான் இருக்கான். சரி, அப்படி இந்த சீஸ்ல என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது, இதுல உயிரோட நெளிஞ்சுகிட்டு இருக்க புழுக்கள் தான் இந்த சீஸோட தனித்துவமும், இந்த சீஸை பலரும் பார்த்து அருவறுப்பு அடைவதற்கு காரணமும் கூட. இதை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கும்போது, இந்த சீஸ் ஆட்டு பால்ல செய்யக்கூடிய ஒரு பாலாடை கட்டி. பொதுவா இத்தாலியில என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரவுண்ட் ஷேப்ல இந்த சீஸை உருவாக்கி மோல்ட் பண்ணி வச்சிருவாங்க. தேவைப்படும் போது, அதாவது சேல்க்கு போகும்போது, அதை கட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட சீஸ்ல என்ன பண்றாங்கன்னா, வேணும்னே ரவுண்டா மோல்ட் செய்யப்பட்ட அந்த சீஸோட ஒரு பகுதியை வெட்டி விட்டுறாங்க. இதனால ஒரு வகையான பூச்சி இனம் உள்ள போய் முட்டை இட்டு வச்சிருது. அந்த முட்டை வெடிச்சு அதுல இருந்து வரக்கூடிய புழுக்கள் அந்த சீஸை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த புழுக்கள் அந்த சீஸை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அதோட எச்சில் பட்டு அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்துல அது ரொம்பவே சாஃப்டான ஒரு டெக்ஸ்டருக்கு வந்துடும். அந்த டெக்ஸ்டருக்கு அந்த சீஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து வெட்டி சர்வ் பண்ணுவாங்க, அதுவும் புழுக்கள் நெளிஞ்சுகிட்டு இருக்கும் போது. இப்போ இதை நிறைய பேர் சாப்பிடுவதை தவிர்த்துட்டாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த சீஸை பலரும் பயன்படுத்தி இருக்காங்க. ஏன், இதை அந்த புழுக்களோடையே சாப்பிட்டும் இருக்காங்க. ஓவர் த டைம் இதனால நிறையவே ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் வர ஆரம்பிச்சதால இட்டாலியன் கவர்மெண்ட் இதை நிரந்தரமாவே தடை செஞ்சாங்க. இருந்தாலும் பிளாக் மார்க்கெட்ல இந்த வகையான சீஸ்ன்றது ரொம்பவே பிரபலமா விற்கப்படக்கூடிய ஒரு பொருளாகவும் மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ரஃப் எஸ்டிமேஷனா என்ன சொல்றாங்கன்னா, இத்தாலி மற்றும் அதை சுத்தி இருக்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல கிட்டத்தட்ட 2-3 பில்லியன் யூரோ செலவுக்கு இந்த காசு மாட்சு சீஸ் மட்டுமே இல்லீகலா சேல் ஆகிட்டு இருப்பதா ஒரு தகவல் சொல்லப்படுது. மூஸ் நோஸ் ஜெல்லி கனடா. நார்த்தன் கனடா மற்றும் அலாஸ்காவில் சாப்பிடக்கூடிய ஒரு வகையான ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான் இந்த மூஸ் நோஸ் ஜெல்லி. இந்த பகுதிகள் எல்லாம் வருடம் முழுக்கவே பனி இருக்கக்கூடிய பகுதிகள். சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய விலங்குகள் தான் இங்க வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு மெயினான ஃபுட் சோர்ஸா இருந்திருக்கு. அந்த மாதிரியான டைம்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஃபுட்டு தான் இந்த மூஸ் நோஸ் ஜெல்லி. மூஸ்ன்றது வட அமெரிக்காவில் வாழக்கூடிய பெரிய உயிரினங்கள்ல ஒண்ணு. இது மான் வகையை சேர்ந்ததுன்னு சொல்லலாம். இந்த மூசுன்றது சாதாரணமான விட ரொம்பவே உயரமா இருக்கும். அண்ட் இதை அங்க வேட்டையாடி சாப்பிடுவாங்க. இப்படி வேட்டையாடும் போது அதோட மூக்கு பகுதியை மட்டும் தனியா வெட்டி எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் இந்த மூஸ் நோஸ் ஜெல்லி. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி ஆட்டு தலையை சாப்பிட்றோம் இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ட்ரெடிஷன் தான். ஆனா அந்த தலையோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் வேற ஒரு ஃபுட்டா மாத்தி இவங்க சாப்பிட்டுட்டு வர்றாங்க. மேபி இது பலருக்கு கேட்கறதுக்கு புதுசா கூட இருக்கலாம், பட் கனடாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு தான். ஸோ இவைதான் இந்த உலகத்துல மக்களால் சாப்பிடப்படுற சில வியர்ட் ஃபுட்ஸ் பத்தின தகவல்கள். இதுல எதை நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம கிரேசி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.